ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆஃப்கெட் எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். ஆஃப்கெட் எக்ஸாம்னா ஏர் ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட். இது யாருக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விமானப்படையில் சேரணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தருக்கான வீடியோவாகவும் இருக்கும். இது எக்ஸாம் டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் என்சிசி கேடட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் பார்க்கறனா பார்க்கலாம், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எக்ஸாம் சிலபஸ் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது, ஆப்டிடியூட் இருக்குது, வேர்பல் எபிலிட்டி இருக்குது, அண்ட் தென் ரீசனிங் இருக்குது, அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேஸ்டு ஆப்டிடியூட் கொஷின்ஸும் இருக்குது. அண்ட் எக்ஸாம் டீடைல்ஸ், இது வந்து எக்ஸாம் சிலபஸ். அண்ட் எக்ஸாம் எவ்வளோ நேரம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா 2 hours கண்டக்ட் பண்ணுறாங்க. 100 கொஷின்ஸ் கேட்கப்படும், அதில் ஒரு கொஷினுக்கு 3 mark. அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்தீங்கன்னா 1/3, விச் இஸ் 1 mark இஸ் த நெகட்டிவ் மார்க். அண்ட் இது ஆன்லைன் எக்ஸாம். இது இல்லாமல் இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஃபார் டெக்னிக்கல் பிரான்ச், டெக்னிக்கலில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்ஜினியரிங் ஃபீல்டில், அதாவது என்ஜினியரிங் ரிலேட்டடான ஃபீல்டில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களோட என்ஜினியரிங் ஃபீல்டில் உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக வைக்கப்படக்கூடிய டெஸ்ட் அது. இது கம்ப்ளீட்லி ஆஃப்லைன் எக்ஸாம். 45 minutes கண்டக்ட் பண்ணுவாங்க, 75 questions கேட்கப்படும். அண்ட் இது என்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட், அதுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் என்ஜினியரிங்லேருந்து 40 questions, அதாவது மேக்ஸ் அப்புறம் டயக்ராம் பேஸ்ட், அதாவது என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி கேட்கப்படும். அது இல்லாமல் ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்பெஷலைசேஷன்லேருந்து 35 questions கேட்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இசிஇ, இஎன்ஐ, ஏரோநாட்டிக்கலில் மெக்கானிக்கல் பேஸ்டான ஜாப்ஸ், அவங்களும் அவங்களுக்கு அதான் ஸ்பெஷலைசேஷன். அந்த ஸ்பெஷலைசேஷன்லேருந்து 35 questions கேட்பாங்க. அடுத்து இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஏஎஃப்எஸ்பின்னு சொல்லுவோம், ஏஎஃப்எஸ்பி போர்டு வந்து நம்ம இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. லொக்கேஷன் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைசூர், டேராடூன், வாரணாசி, காந்திநகர், இங்கெல்லாம் இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். அண்ட் ஃபர்தராக இது இல்லாமல் இன்னும் என்னென்ன டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் இருக்குது, குரூப் டெஸ்ட் இருக்குது, அண்ட் சைக்காலஜிக்கல் டெஸ்ட். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஏஎஃப்எஸ்பி, விச் இஸ் ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்ட் இன்டர்வியூ டெஸ்ட். ஆஃப்கேட்க்கு அப்புறம் இகேடிக்கு அப்புறம், இகேடினா என்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட், ஆஃப்கேட்னா ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட். இந்த ரெண்டும் முடிச்சதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபார் கிரவுண்ட் டியூட்டி, கிரவுண்டில் அதாவது தரைப்படையில் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கான டெக்னிக்கலில் என்னென்னலாம் டெஸ்ட்னா, ஆஃப்கேட் அண்ட் இகேடி கண்டக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் 74 weeks ஆஃப் ட்ரைனிங் இருக்கும் ஃபார் கிரவுண்ட் டியூட்டி. நான் டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 52 weeks ஆஃப் ட்ரைனிங் இருக்கும். இது இல்லாமல் ஃப்ளையிங் பிரான்ச் இருக்குது, ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு என்னென்ன டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, ஆஃப்கேட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க, என்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் கம்ப்யூட்டரைஸ்டு பைலட் செலெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது, அதுவும் கண்டக்ட் பண்ணுவாங்க, சிபிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். அது இல்லாமல் பைலட் ஆப்டிடியூட் பேட்டரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது, பிஏபிடி, அதுவும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 74 weeks ஆஃப் ட்ரைனிங் இருக்குது நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம். அண்ட் டெக்னிக்கலில் நம்ம இதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் பார்த்துருப்போம், இன்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட்டுக்கு டெக்னிக்கல் பார்த்துருப்போம். அதில் என்னென்னலாம் கேட்பாங்கன்னா, ஃபண்டமெண்டல்ஸ் கேட்பாங்க, அப்புறம் ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச் டாபிக்ஸ் அது சம்மந்தமாக கேட்பாங்க, அண்ட் அலைட் இன்ஜினியரிங் எல்லாம் மிக்ஸ் ஆகி அது சம்மந்தமான கேள்விகளும் கேட்பாங்க. நான் டெக்னிக்கலுக்கு என்ன எலிஜிபிலிட்டினா, டிகிரி இருக்கணும். இது இல்லாமல்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வெப்சைட் இதுலேயாச்சும் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இது நான் சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி உங்களுக்கு தரேன். ஆஃப்கேட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இது இல்லாமல் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரின்னு இருக்குது, அதில் நீங்கள் சி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும், ப்ளஸ் டிகிரி இருக்கணும், அண்ட் 12th standard 60% ஆஃப் மார்க்ஸ் வச்சிருக்கணும். எந்த சப்ஜெக்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில். எலிஜிபிலிட்டி ஃபார் ஃப்ளையிங் டியூட்டி, ஃப்ளையிங் டியூட்டிக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12th நீங்கள் 60% இன் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வச்சிருக்கணும், அண்ட் டிகிரியில் 60% ஆஃப் மார்க்ஸ் வச்சிருக்கணும். ஃபார் டெக்னிக்கல் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே தான், 12th ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸில் 60% அண்ட் டிகிரியில் 60% ஆஃப் மார்க்ஸ். நீங்கள் என்ஜினியரிங்கில் டிகிரி பண்ணியிருக்கலாம், இல்லைனா இன்டெகிரேட்டட் பிஜி பண்ணியிருக்கலாம். அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டான ஜாப் இது ஃபார் டெக்னிக்கலுக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து அந்த ஸ்பெஷலைசேஷன் 5 subjects பார்த்துருப்போம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இது மாதிரி இஎன்ஐ, இசிஇ இந்த மாதிரி பார்த்துருப்போம். அது ரிலேட்டடான ஜாப் இது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஏஜ் அண்ட் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் லிமிட் ஆஃப் ஹைட் இருக்கணும், ஒரு ஹைட்னா அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும், அதுவும் எலிஜிபிலிட்டியில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கும் இந்த எலிஜிபிலிட்டி பொருந்தும். ஸோ இதெல்லாம் தான் அவங்க தேவைன்னு கேட்டிருக்காங்க.
இது இல்லாமல் இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா வெப்சைட் இதுலேயாச்சும் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. இது நான் சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்காக நான் சேர்த்து வச்சு சொல்கிறேன் நான். இது இல்லாமல் இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.